ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் உள்ள ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கேட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் ஏதாவது ஒரு கார்மெண்ட்ஸில் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ்பெஷலி அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இந்த வேலைக்கான ஸ்டார்டிங் சேலரியாக அவங்க நமக்கு 13,000 15,000 ருபீஸ் வரைக்கும், அதாவது 13,000 15,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவுட் ஸ்டேஷனில் இருந்து, அதாவது வெளியூரில் இருந்து இந்த திருப்பூருக்கு வந்து ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுற அனைத்து நண்பர்களுக்கும் இலவசமாக ரூமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஸோ அனைத்து நண்பர்களும் இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வேலைக்கு எப்படி ஜாயின் பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் என்னென்ன, ஸோ இது போன்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு தடவை நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு வேலைக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பா, இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம சேனலை லைட்டாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பா, நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். மறக்காமல் நீங்கள் நம்மளோட டெலகிராம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பர்பஸ்க்கு சொல்கிறேன்னா, நம்ம போடுற ஒரு நல்ல வேலைவாய்ப்பாகட்டும், முதல்ல நாங்கள் ஷேர் பண்ணுறது எங்களோட டெலகிராம் குரூப்பில் தான், அடுத்தது எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா, நாங்கள் போடுற வேலைவாய்ப்பை பார்த்துட்டு அந்த வேலைக்கு நீங்கள் சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த ஒரு மெயின் பர்பஸுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்மளோட டெலகிராம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி வித்தவுட் டிலே வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்டிங் நண்பா, ஸோ இவங்க இப்போ எந்த விதமான போஸ்டிங் கேட்டகரிகளுக்கு ஆட்கள் வந்து ஹையரிங் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி செக்கிங், பேக்கிங் அண்ட் ஹெல்ப்பர், இந்த மூணு விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போ அவங்க வந்து ஆட்கள் வந்து ஹையரிங் பண்ணுறாங்க, சரிங்களா? ஆட்கள் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்தப்பட்ட வரைக்கும் குவாலிட்டி செக்கிங், பிக்கிங் அண்ட் ஹெல்ப்பர்ஸ். தென் குவாலிஃபிகேஷன் நண்பா, ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, படித்தவர்களுக்கு கண்டிப்பாக வேலை ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும், எங்களை போல் படிக்காதவர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஜீன் கேட்டிருந்தீங்க. நண்பா, உங்களுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறோம். ஸோ அவருக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம்னு. எஸ்பெஷலி அந்த நண்பருக்காகவே இந்த வீடியோ நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் நண்பா. ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருந்தீங்கன்னா, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் அவங்க 8வதுலேருந்து ஜஸ்ட் எழுத படிக்க தெரிஞ்சதுனாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதான் 8 to any degree. ஸோ டிகிரி படித்தவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தற்சமயத்துக்கு எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார், நான் வீட்டில் சும்மா இருக்கிறேன், சும்மா இருக்கிறது நான் அந்த ஒர்க் பண்ணிக்கிறேன்னா தாராளமாகவே பண்ணலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, வர வேண்டாம்னு யாருமே சொல்ல போகிறது இல்லை. ஸோ இப்போதைக்கு நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, ஸோ பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு பண்ணுறேன் சார் அப்படின்னீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தமட்ட வரைக்கும் 8th, 10th, 12th, any degree. தென் பிளேஸ் நண்பா, ஸோ ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர், ஓகேங்களா? ஸோ இந்த முன்னணி நிறுவனமானது திருப்பூரில் தான் அமைஞ்சிருக்கு, நம்மளும் அங்கே போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அவுட் ஸ்டேஷன் பீப்புள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் உங்கள்கிட்ட சொன்னபடி தான் அவங்க இலவசமாகவே உங்களுக்கு தங்கும் விடுதிகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒர்க் லொக்கேஷன் திருப்பூர். தென் அனுபவம் நண்பா, ஸோ இந்த வேலைக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதாவது அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் நான் போய் ஒர்க் பண்ணுறது இல்லை சார், இதுதான் ஃப்ரெஷராக இருக்கிறேன், நான் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நண்பா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது அவங்க உங்களுக்கு இந்த வேலையை எப்படி பண்ணணும், ஸோ எப்படி பண்ணணும் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஸோ வேலை செய்யும் மணி நேரம், எவ்வளோ மணி நேரம் நம்ம அந்த நிறுவனத்தில் ஒர்க்கிங் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸாக அவங்க 8 hours சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பொதுவாக எல்லா நிறுவனத்துலையும் 8 hours ஒர்க் கொடுக்குறாங்க, அட் சேம் தான் இவங்களும் இந்த நிறுவனத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. தென் ஜெண்டர், ஸோ இந்த வேலைக்கு மேல் அண்ட் ஃபீமேல் என இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீமேலுக்கும் அவங்க வந்து ரூம் கொடுக்குறாங்க, சரிங்களா? செப்பரேட் பாய்ஸுக்கு தனியாக கொடுக்குறாங்க, கேர்ள்ஸுக்கு தனியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, சொன்னால் ஏஜ் லிமிட் பொறுத்த முடிய வரைக்கும் 18 to 32. ஸோ 18 to 32 இருக்கிற அனைத்து ஆண்கள் அண்ட் பெண்கள் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை இப்போ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் இந்த வேலை இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, முடிந்தளவு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா?
தென் திருமண நிலை. ஸோ திருமண நிலை பொறுத்தமட்ட வரைக்கும் மேரிட் அண்ட் அன்மேரிட், திருமணம் ஆனவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள் என இருபாலரும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு தகுதி அண்ட் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் சேலரி. ஸோ சேலரி பொறுத்தமட்ட வரைக்கும் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் உங்கள்கிட்ட சொன்னபடி தான், அதாவது 13,000 to 15,000 rupees நமக்கு ஸ்டார்டிங் சேலரியாக தராங்க, ப்ளஸ் அதர் பெனிஃபிட், ஓகேங்களா? ஸோ பொதுவாக ஒரு நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் வந்து அவங்க கொடுப்பாங்களோ அட் சேம் இந்த நிறுவனத்திலையும் அவங்க நமக்கு பெனிஃபிட்டாக ப்ரொவைட் பண்ணுறன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ சேலரி பொறுத்தமட்ட வரைக்கும் 13,000 to 15,000 ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ். தென் ஸ்கில்ஸ் நண்பா. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட இருந்து ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்ன ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குயிக் லேர்ன் ஃபஸ்ட் ஒன். அவங்க சொல்லிக் கொடுக்குற வேலையை நம்ம கொஞ்சம் குயிக்காக அப்சர்வ் பண்ணி அந்த வேலையை கற்றுக்கிட்டு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பஞ்சுவாலிட்டி. ஸோ கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான நேரத்தை நீங்கள் கம்பெனிக்குள்ளே ஆஜராகணும், அவங்க சொல்கிற ஒர்க்கை கரெக்டான டைமுக்கு முடிச்சு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பஞ்சுவாலிட்டி அவங்க நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. தென் ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாலு விதமான ஸ்கில்ஸ் வந்து அவங்க நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. தென் ஃபெசிலிட்டிஸ் நண்பா. ஸோ இந்த நிறுவனத்துக்கு அவங்க நம்மகிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா, ஃப்ரீ அக்காமடேஷன், அதாவது அவுட் ஸ்டேஷனில் இருந்து இந்த நிறுவனத்துக்கு தங்கி ஒர்க் பண்ணணும் வர்ற அனைத்து நண்பர்களுக்கும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே தனித்தனி ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, தனித்தனி ஹாஸ்டல் வசதி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் சப்சிடி ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க, அது போக இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூணுமே இந்த நிறுவனத்தில் அவங்க ஃபெசிலிட்டிஸாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் காண்டாக்ட் நம்பர். ஸோ புதுசாக பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் போடுற அனைத்து நல்ல வேலைவாய்ப்பு வீடியோ எண்டில் கண்டிப்பாக ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள், ஸோ நாங்கள் கொடுத்துருக்குற அந்த இன்ஃபர்மேஷனை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள், டைரெக்டாக பேசாதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு, சார் நான் என்றைக்கு வந்து ஜாயின் பண்ணலாம் கேட்டு நீங்கள் அந்த நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில நம்மளோட நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது, கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நண்பா, ஒரு நிறுவனத்தில் உள்ள ஹெச்ஆர் ஒரு சூப்பர்வைசர் ஆகட்டும், அவங்களுக்கும் ஒரு சில வேலைகள் உண்டு. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, பொதுவாகவே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் கால் பண்ண எடுக்கல, வாட்ஸ்அப் பண்ணால் பார்க்குறாங்க ஆனால் மெசேஜ் வர மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. வேகன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நண்பா, வேகன்சி இல்லைனா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரே வேலையை நம்பிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம சேனல்லே அடுத்தடுத்து நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை போடுவோம், அதில் உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு பிடிச்சிருக்கோ அதுலேயும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வேலை வாய்ப்புக்கான காண்டாக்ட் நம்பரை வீடியோவில் ஷோ பண்ணுறோம், மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. குயிக்காக அந்த வேலைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு தரீங்க, நாங்களும் எங்களோட டீமும் எங்களால் முடிந்த அனைத்து நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை நாள்தோறும் நம்மளோட சேனலில் பதிவிட்டு தான் வருகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கமே, ஸோ நம்ம ஒரு சில கஷ்டங்கள் பட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கண்டிப்பாக போட்டிருப்பீங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்து. ஸோ அதெல்லாம் மற்றவங்களும் மற்றவங்களுக்கும் நடந்துடக்கூடாது மற்றவங்களோட லைஃப்லையும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ என்றைக்கும் எங்கேயும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஆசைப்படுறது. சரி, ஓகே நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் ஒரு நல்ல வேலை வாய்ப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பை பை.